நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு நம்முடைய கட்டண வீடியோவில் தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகம் இல்லையா, அந்த தலைப்பில் இது வரைக்கும் வீடியோக்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம். இந்த அமைப்பின்படி சுக்கிரன் வரைக்கும் சுக்கர பார்வை வரைக்கும் வந்துட்டோம். இப்போ சுக்கர பார்வை வரைக்கும் வந்துட்டதுனால இப்போது சுக்கரனுக்கு அடுத்து சனியின் பார்வை, தன் வீட்டை தானே பார்க்கக்கூடிய சனியின் பார்வை எப்படி இருக்கும்? சனி பார்வையை பற்றி நான் வந்து நம்ம ஏற்கனவே ஒரு ஒரு ஈரோடு மாநாட்டில் நடந்ததில் ஒரு சனியின் பார்வை ஒரு வீடியோ போய் பாருங்கள். சனியின் 3, 7, 10 பார்வைகள்னு தனியாகவே போட்டிருக்கிறோம். அதில் வந்து சனியின் பார்வைகளை பற்றி விரிவாகவே பேசியிருக்கிறேன், ரொம்ப தெளிவாகவே பேசியிருக்கிறேன். சனியின் பார்வை சர்வநாசம் அப்படிங்கிறது தான் உண்மை. சனி எப்போது எங்கே பார்க்கிறாரோ, அதுவும் தன் வீட்டை தானே சுபத்துவமாகி பார்க்க இயலாத போது சில விஷயங்களை சொல்லணும். அதே நேரத்தில் சனிக்கு மட்டும் சில இதை விஷயத்த சொல்லியிருக்கிறேன். சனி சுபத்துவமாகி பார்க்கும் பொழுது நன்மைகளை தரவில்லை என்றால் கூட கெடுக்க மாட்டேன். ஒரு இயல்புக்கு மாறாக சுப வீடுகளில் சுபத்துவமாக சுப சேர்க்கையோடு முழுமை சுபத்துவமாக இருக்கும்போது அவருடைய அந்த வீட்டின் தன்மையை அவர் கெடுக்க மாட்டார், நல்லதுகளையும் செய்ய மாட்டார், ஆதிபத்திய நன்மைகளை செய்வார் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ பொதுவாகவே சனியின் பார்வை சர்வநாசம். முதல்ல 3 பார்வையாக பார்க்க போகிறார். இந்த 3, 7, 10 பார்வைகளுடைய வித்தியாசத்தை ஈரோடு மாநாட்டில் சொல்லியிருக்கிறேன். சனியின் 3 பார்வைக்கு 25% பலனும், சனியின் 10 பார்வைக்கு 75% திறனும், சனியின் 7 பார்வைக்கு 100% திறனும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இதை கொஞ்சம் கூட மாற்றலாம். அதாவது அது வந்து ஒரு ஒரு தற்செயலாக ஒரு ஒரு ஒளி பிரதிபலிப்பு நிலையை விளக்குவதற்காக சொல்லப்பட்டது. சனியின் பார்வை அப்படிங்கிற இடத்துல இப்ப அந்த 3, 7, 10 பார்வைகளுக்கான வித்தியாசத்தை சொன்னேன் பாருங்க. ஜோதிடம் என்பது மிகவும் மிகவும் சென்சிட்டிவான மைனூட்டான சில விஷயங்கள். எப்போது பாப கிரகங்கள் போன்ற சனி ராகு போன்றவைகளுடைய மிக உன்னத நிலைகளை புரிந்து கொள்கிறீர்களோ அப்போதுதான் உங்களுக்கு ப்ரெடிக்ஷன்ஸ் வரும். சனியின் இயல்பு, நிறைய பேர் சனியை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களே, பலன் தப்பாகிற விஷயமே இதுதான். சார் எனக்கு சனிதான் யோக கிரகம், நீங்க சனியை திட்டுறீங்க. ஒவ்வொரு கிரகத்துடைய இயல்பு தன்மையை புரிந்து கொண்டால்தான், அதாவது நல்லதை செய்வதற்கென்றே இருக்கின்ற கிரகம் குரு, கெட்டதை செய்வதற்கென்றே இருக்கின்ற கிரகம் சனி. நம்ம யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லையே, நம்ம மனசுல வேறு விதமான எண்ணங்கள் வந்து விட்டன. ஒரு சுபாவம் என்பது இயற்கை சுபாவம். ஒரு கிரகம் என்ன செய்யும் அதனுடைய இயல்பு என்பதை தரோவா 3 நிலை மனிதராக புரிந்து கொண்டு, நம்ம ஜாதகத்தில் சனி ரொம்ப இப்படி இருக்கிறாரு, இதை போய் சனியை கட்டகிரகம்னு சொல்லலாமா, இப்படிலாம் ஜோசியத்தில் நினைக்கவே கூடாது. தனுசில் சனி இருக்கும்போது கும்பத்தில் குரு இருந்தது அபூர்வம், இந்த சமீப காலங்களில் அது நடக்கலை. மகரத்தில் குருவும் மீனத்தில் சனியும், மகர கும்ப மகர மீன பரிவர்த்தனை இருக்கிறது, தனுசு மகரம் பரிவர்த்தனை இருக்கிறது, கும்பம் மீனம் பரிவர்த்தனை இருக்கிறது. இப்போது நான் சொன்ன இந்த நிலைமை அபூர்வமானது.